அருமறை முதல்வனை ஆழிமாயனை கருமுகில் வண்ணனை கமலக்கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இரு இறைஞ்சி இறைஞ்சியெத்துவ கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்றபடி இறைவனுடைய பெருங்கருணையினாலே திருமாலின் திருநாமங்கள் ஆயிரம் என்கிற தலைப்பிலே விஷ்ணு சாஸ்திர நாமத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதிலே நூற்றி மூன்றாவது நாம இருக்கக்கூடிய சர்வயோக வெனிஸ்ருதா என்பதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதிலே எல்லா தொடர்போடு நீங்கியவராக எல்லா பந்தங்களிலிருந்தும் தன்னை நீக்கி கொண்டவராக இறைவன் இருக்கிறார் என்று பார்த்தோம் சாஸ்திரங்களாலே அறியப்பட்டவை அவரவர் அறிவினாலே புத்தியினாலே அறிந்து கொள்ளப்பட்டவை இந்த விஷயங்கள் எல்லாவற்றினாலும் இவற்றையெல்லாம் அறிந்து கொண்டிருக்கிறான் என்கிற உணர்வினாலே வேத எல்லாம் அறிந்து கிரகிக்கிறது போல எளிதில் கிரகிக்கவும் அடையவும் கூடியவராக இறைவன் இருக்கிறார் எல்லாவற்றிலும் விலகி இருந்தாலும் கூட நாம் என்ன செய்கிறோம் அவரை பற்றிய புராணங்களை படிக்கிறோம் வேதங்களை படிக்கிறோம் உபஷந்தங்களை படிக்கிறோம் பிரம்மசூத்திரம் படிக்கிறோம் பகவத்கீதை படிக்கிறோம் பகவானை பற்றிய பல்வேறு இதிகாசங்கள் செய்திகளை எல்லாம் படிக்கிறோம் அப்படி படித்து அவரை பற்றி சில விஷயங்களை நாம் கிரகித்துக் கொள்கிறோம் பிறகு நம்முடைய அறிவினாலே சிந்தித்து அவர் அவருடைய அருளில் அங்கே இருப்பதனாலே அந்த அறிவினாலே சிலவற்றை புரிந்து கொள்கிறோம் இது எல்லாவற்றிற்கும் காரணமாக இருந்து கொண்டு நம்மாலே கிரகிக்கப்படுவதற்கும் நம்மாலே அடையப்படுவதற்கும் அவர் அருள் புரிவராக இருக்கிறார் என்றுதான் இங்கே இந்த நாமத்தை சொல்கிறார் ஜெகத்பிரபுவாக இருக்கிற அந்த இறைவனை நம்முடைய புத்தியை கொண்டே அறிந்தாலும் கூட அறிந்து கொள்ள முடியாது என்ற ஒரு கருத்து இருக்கிறது அதுதான் உண்மை ஆனால் அவருடைய அருள் இருப்பதனாலே நம்முடைய அறிவினாலே அவரை அறிந்து கொண்டு விட்டோமானால் அவர் தன்னுடைய மகிமையை அறிவதற்கு காரணமாக தானே இருக்கிறார் அருள் கூர்ந்து அனுசரிக்கிறார் என்பதுதான் இந்த நாமத்திற்கு பொருள் அதனால் யாராவது ஒருவர் இறைவனைப் பற்றி நாம் தெரிந்து கொண்டு விட்டேன் என்று சொன்னாரானால் அவர் தெரிந்து கொள்ளவில்லை என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒருவேளை ஆராய்ச்சினாலே நான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னால் அது அவருடைய அறிவினாலே இல்லை அது இறைவன் அருளினாலே தன்னை வெளிப்படுத்தினால் அமையும் இப்போ இன்றைக்கு நாம் திருமுறைகளில் பார்க்கிற பொழுது இறைவன் இப்படியெல்லாம் அருள் காட்சி கொடுத்தான் அருள் செய்தான் சில சாதனைகளை புரிவதற்கு உதவி செய்தான் மூடிய கதவு திறக்கவும் திறந்த கதவு மூடுவதற்கு அருள் செய்தான் இறந்த பெண் உயிரோடு எழுந்து வர உதவினான் முதலினாலே விழுங்கப்பட்ட ஒரு குழந்தை மீண்டு வெளியே வர உதவினான் என்றெல்லாம் பார்க்கிற பொழுது இந்த மிரக்கிள்ஸ் இந்த அதிசய நிகழ்ச்சிகள்லாம் நடத்தியது நடத்தியது இறைவன்தான் அதை இந்த தேவார மூர்த்திகள் நடத்தினார்கள் என்றோ அல்லது ரிஷிகள் நடத்தினார்கள் என்றோ நாம் சொல்ல முடியாது இதை நடத்தியவன் இறைவன் அது இவர்களுடைய அன்புக்கு இறங்கி இவர்கள் தன்னை அறிந்து கொண்டதற்காக ஒரு அருளை புரிந்து இந்த காரியத்தை இறைவன் நடத்தியிருக்கிறார் தான் நாம் பார்க்கணும் அதனால் தான் அருணகிரி நான் ரொம்ப அழகாச்சுள்ளார் அறிவால் அறிந்தும் இருத்தால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே அறிவால் அறிந்து உன் இருத்தால் இறைஞ்சும் அறிவால் அறிந்து என்பது அவனை பற்றிய எல்லாம் படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது ஆனால் அதனாலே அவனை அடைந்து விட முடியாது அறிவால் அறிந்து உன் இருத்தால் இறைஞ்சும் அன்பினாலே அவனுடைய தாளை நாம் இறைஞ்சுகிறோமே சரணாகதி பண்ணுகிறோமே அங்கேதான் விளைவு ஏற்படுகிறது அன்பாக வந்து உண்டாள் பணிந்து என்பதை பக்தியோடு வந்து அவனை பணிய வேண்டும் அதனால் அப்படி கிரகிப்பதற்கு இருக்கக்கூடியவர் என்பதனாலே அவருக்கு சர்வயோக விதிஸ்ருதா என்கிற நாமம் யோகங்களினாலே அறியக்கூடியவர் என்பதனாலே அவருக்கு இந்த நாமம் சர்வை ரூபாயை பிராபியச் சர்வயோக வினிஸ்ருதா யோகம் என்றால் இரண்டு விதமாக நாம் அதை பிரித்து பொருள் பார்க்கலாம் யோகம் என்றால் பிணைப்பு என்று பொருள் பொருள் தொடர்பற்றவர் அவரோடு இப்படி பிணைத்துக் கொள்வது ஏதாவது ஒரு வகையிலே அவரோடு பிணைத்துக் கொள்வது அந்த இணைத்துக் கொள்வது என்று பார்க்கிறோம் தேவார மூர்த்திகள் நால்வர்களை பார்த்தோமானால் சம்பந்த பெருமான் இறைவனை தன்னுடைய தந்தையாக தன்னோடு இணைத்துக் கொண்டவர் அப்பர் பெருமான் இறைவனை தன்னுடைய தலைவனாக தன்னோடு இணைத்துக் கொண்டவர் மாணிக்கவாசகர் ஞானமே வடிவாகி தானே சிவமாக ஆனவர் அது இணைப்பினுடைய விளைவாக வந்தது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் யோகம் என்று அந்த நெறியிலே யோக நெறியிலே இணைத்துக் கொண்டவர் அதனாலே நட்பு முறையிலே இறைவனோடு இணைந்தார் என்று நாம் பார்க்கிறோம் இந்த இணைப்பு என்பது யோகம் இது ஒன்றோடு ஒன்று ஜீவாத்மா பரமாத்மா ஒன்றை ஒன்று புரிந்து கொண்டு இணைவது என்று ஒரு பொருள் சொல்லலாம் செயல்முறையிலே பார்த்தோமானால் யோக செயல் சொல்கிறோம் கர்ம யோகம் பக்தி யோகம் இப்படிப்பட்ட யோகங்கள்லாம் வருகிற பொழுது அந்த செயல்முறையிலே நமக்கு இறைவனை உணர்ந்து கொண்டு அவனோடு இணைவதற்கு ஞானம் அடைவதற்கு மோட்சம் அடைவதற்கு உபாயமாக இருக்கு கர்மயோகம் இதிலே உபாயமான சாஸ்திர முறைகள் இருக்கன கீதையிலே பகவான் ரொம்ப அழகாக சொல்வார் பக்தி யோகம் எப்படி செய்ய வேண்டும் கர்மயோகம் எப்படி செய்ய வேண்டும் இதெல்லாம் அழகாக விளக்குகிறார் இப்படி செயல்முறைகளும் உண்டு அவனோடு இணைவது என்கிற ஒரு இணைப்பும் உண்டு இந்த இரண்டாகவும் இருந்து கொண்டு அந்த இரண்டிற்குள்ளேயே தன்னை பிணைத்து கொண்டு அதற்கு விளைவாக இருக்கிறவர் என்பதனாலே சர்வயோக வினிசுத்தக இன்னொரு பொருளை வெளித்து பார்த்தோமானால் இத்தனை யோகங்களுக்கும் அப்பாற்பட்டவர் எல்லா விதமான யோகங்களுக்கும் அப்பாற்பட்டவராக இருக்கிறார் அவர் யோகியாக இருக்கிறார் யோகிகளுக்கு யோகியாக போகிகளுக்கு போகியாக அவர் இருக்கிறார் ஒரு பக்கம் பார்த்தால் சிவபெருமான் பார்வதி மணந்து கொண்டு விநாயக பெருமான் வேலவர் என்று இரண்டு குழந்தைகளோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் குடும்பஸ்தராக இன்னொரு பக்கம் பார்த்தால் கல்லால மரத்தின் அடியிலே இருந்து கொண்டு தட்சிணாமூர்த்தியாக ஞானத்தை உதயத்துக் கொண்டிருக்கிறார் இப்படி இரண்டு நிலைகளை பார்க்கிறோம் இப்படி இறைவன் யோகிகளுக்கு யோகியாக போகிகளுக்கு போகியாக இருந்து கொண்டு வாழ்க்கை நெறிமுறைகளை எல்லாம் அற்புதமாக காட்டிக் கொண்டிருக்கார் இப்படிப்பட்ட எல்லா விதமான யோக நெறிகளுக்கும் அப்பாற்பட்டவராக அவர் இருக்கிறார் ஆனால் இருக்கிற பொழுது எப்படி அருள் என்று சொன்னால் எதனாலும் பாதிக்கப்படாத ஒரு நிலையிலே இருக்கிறார் சூரியன் என்று சொன்னால் அந்த சூரியனுக்கு ஒளி நெருப்பு எல்லாம் ஒன்று ஆனால் இந்த சூரியன் எந்த விதமான நெருப்பினாலும் எந்த விதமான ஒளியினாலும் பாதிக்கப்படுவதில்லை சூரியனுடைய ஒளியை நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம் ஏன் சந்திரனே சூரியனுடைய ஒளி பிரதிபலிப்பு என்றுதான் நாம் படிக்கிறோம் அதேபோல சூரியனுடைய வெப்பத்தை நம்மால் தாங்க முடியாது இல்லையர் என்கிற முனிவர்கள் எல்லாம் வழியிலே இருந்து கொண்டு அந்த வெப்பத்தை குறைத்து நமக்கு இதெல்லாம் பார்க்கிறோம் ஆனால் சூரியன் எந்த பொழுது வெப்பத்தினாலே பாதிக்கப்படுவதில்லை அதே போல யோகிகள் தூய்மையாக இருக்கிறவர்கள் அந்த தூய்மை என்கிற யோகிகளுக்குரிய அந்த நிலையை तरुग्रहराः इरेवन् यता रविः सर्वरसान् प्रभुङ्क्ते हुताशनस्यापि हि सर्वयक्षः तयैव योगी विषयान् प्रभुङ्क्ते न लिप्यते शुद्धः எதனாலும் பாதிக்கப்படாமல் இருப்பது யோகியினுடைய நிலையாக இருக்கிறது அந்த நிலையை தருபவராக இறைவன் இருக்கிறார் என்று அந்த நாமத்தில் சொல்கிறார் அதனாலே சர்வயோக மினிசுத்தகா என்கிற ஒரு நாமத்தினாலே எல்லா தொடர்பும் நீங்கியவராக எல்லா பந்தங்களுக்கு அப்பாற்பட்டவராக எந்த பந்தத்திலும் கட்டுப்படாதவராக இருக்கிறவர் சாஸ்திரங்களினாலேயும் அறிவினாலேயும் அவர் புத்தியினாலேயும் தெரிந்து கொள்ளக்கூடிய அத்தனை விஷயங்களும் தெரிந்து கொள்வதற்கு காரணமாக இருக்கிறவர் அது அவருடைய அருளாக இருக்கிறது அந்த அருளே அவராக இருக்கிறார் இறைவனை நம்முடைய புத்தியை கொண்டே நாம் அறிந்துவிடலாம் என்று முயன்றோமானால் அதை அறிவதற்கு அவருடைய அருள் நமக்கு உதவுகிறது அவருடைய மகிமையை அறிவதற்கு அவரே அருள் செய்வதனாலே சர்வயோக வினிஷ்ருத்தாக பல்வேறு யோக முறைகளுக்கும் அப்பாற்பட்டாய் இருக்கிறார் என்ற விளக்கங்களை எல்லாம் வைத்து சர்வயோக வினிஷ்ருத்தாக என்கிற நாமத்தை நாம் பார்க்கிறோம் ஓம் சர்வயோக வினிஷ்ருதாய நமக இறைவன் அடுத்த நாமம் நூற்றி நான்காவது நாமம் ஓம் வசவே நமக என்று போர்க்கிறோம் அதாவது எல்லா உயிர்களிலும் வசிப்பவர் தன்னிடத்திலே எல்லா உயிரிலும் வசிப்பதற்குரிய அருளைத் தருகிறவர் எல்லா உயிரினுடைய வாசஸ்தானமாக இருக்கிறவர் இவர் எல்லா உயிரிலும் இருக்கிறார் எல்லா உயிரும் தன்னிடத்திலே இருக்கும்படியாக தன்னை அளித்திருக்கிறார் தன்னை ஒரு வாசஸ்தலமாக அறிவித்திருக்கிறார் வசந்தி சர்வபூதானி அத்ரே ஹேஷு அயமபிவசாமிஹி இ திவா வசுகு என்று இந்த வசு நாமத்திற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள் ஆக எல்லா உயிர்களும் அவடத்தில் இருக்கின்றன எல்லா உயிரிலும் அவர் இருக்கிறார் இந்த உணர்வைத்தான் நாம் இந்த வசுகு என்ற நாமத்தினாலே அறிய வேண்டும் ஒரு பழக்கதை சொல்வார்கள் அது ஒரு பழங்கதை நாரத ஒரு பழத்தை கொண்டு வந்தார் சிவபெருமான் அதை இரண்டாக பிரித்து முருகனுக்கும் விநாயகருக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் ஆனால் அந்த பழத்தை முழுமையாக தர வேண்டும் அப்பொழுதுதான் பலனளிக்கும் என்று நாரத சொன்னார் உடனே ஒரு போட்டி வைத்தார் அண்டங்களை எல்லாம் யார் முதலிலே சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த பழம் என்று சொன்னபொழுது உடனே மயிலிலே ஏறி முருகன் கிளம்பினார் ஒரு நொடி அதனில் மயிலின் முன்னீர் உடுத்த நானில மஞ்ச நீ வளம் செய்தனை என்று ஒரு நொடியிலே வந்தார் ஆனால் அதற்கு முன்னாலே விநாயகப் பெருமான் சிவபெருமானும் பார்வதியும் வலம் வந்து பழத்தை பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம் இதில் என்ன சொல்ல நினைக்கிறார் என்றால் சிவபெருமான் பார்வதி என்கிற அந்த இறைவனிடத்திலே எல்லாவற்றையும் பார்த்தவர் விநாயகப்பெருமான் எல்லா இடங்களுக்கும் சென்று அங்கே சிவபெருமான் பார்வதி பார்த்தவர் முருகப்பெருமான் அதனால் ஒருவர் கனியை பெறுகிறார் ஒருத்தர் கனியாகவே ஆகிறார் ஒருவர் ஞானத்தை பெறுகிறார் ஒருவர் ஞானமாகவே ஆகிறார் என்கிற ஒரு தத்துவத்தைத்தான் அந்த கதை விளக்குது அதே போல் இங்கே வசுகு என்று சொல்கிற பொழுது எல்லாவற்றிலும் அவர் வாசம் செய்கிறார் அவரிடத்தில் எல்லாம் வாசம் செய்கின்றன என்ற பொருளை நாம் பார்க்கிறோம் வசுக்களிலே ஒருவராகிய அக்னி வடிவத்திலே இருப்பதனாலே இவருக்கு அந்த பெயர் உண்டு இறைவனே சொல்லுகிறான் கீதையிலே வசூனாம் பாவக்ச அஸ்மி வசுக்கல்லே நான் அக்னியாக இருக்கிறேன் அஷ்டவசுக்கள் சொல்கிறோம் இந்த அஷ்டவசுக்கள்லே ஒன்று அக்னி ஆபர் துருவர் சோமர் தருமர் அனிலர் அனலர் பிரத்யூஷர் பிரபாசர் இந்த அனலன் என்பது அக்னி குறிக்கும் பஞ்சபூதங்கள் சொல்லக்கூடிய நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் சூரியன் சந்திரன் இவற்றோடு நட்சத்திரங்கள் அதிலே தீ என்பதாக இருக்கிறது அதனால் எப்படி பார்த்தாலும் வசுக்களிலே ஒன்றாகிய அக்னியாக இருக்கிறேன் என்று இறைவன் சொல்வதனாலே அதிலே வசு என்பதை பார்க்கிறோம் வசு என்பதற்கு பகவத்கீதியிலே ஒரு பொருள் வருகிறது அதாவது தம்மை அடைந்தவர்களிடத்திலே மிக்க அன்போடு தாமே வசிக்கிறவர் இப்போ இறைவன் எங்கே இருக்கிறான் என்ற ஒரு கேள்வி வந்தால் அதற்கு பதிலாக நாம் என்ன சொல்லலாம் இறைவன் இறைவனுடைய அடியார்களுடைய இதயத்திலே எப்பொழுதும் இருக்கிறான் நித்திய வாசம் செய்கிறான் அவனுக்கு ஹிரதயவாசி என்று பெயர் யாருடைய ஹிருதயத்தில் இருந்தால் பக்த ஹிருதயவாசி பக்தருடைய இதயத்தை வசிக்கிறான் என்னால் அவரே சொல்லியிருக்கிறார் நாரதத்தை சொல்லுகிறார் பகவான் நாகம்மசாமி வை குண்டே ந யோகீகதையே ரவௌ மத் பக்தாக காயந்தி தத்திரதிஷ்டா மினாரத்த நான் வைகுண்டத்திலே இல்லை யோகிகளுடைய இதயத்தில் இல்லை சூரிய மண்டலத்திலே இல்லை பின்பு எங்கே இருக்கு என்கிறாயா எங்கே என்னை பக்தர்கள்லாம் பாடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மத்தியிலே எப்பொழுதும் இருக்கிறேன் அங்கநாம் அங்கநாம் மந்தரே மாதவா என்று நான் அவரோடு ஆடிக்கொண்டே இருக்கிறேன் சிவபெருமானத்திலே வந்தால் அவர் என்ன சொல்லுகிறார் மணிவாசக பெருமான் எடுத்து காட்டுகிறார் உடையால் உந்தன் நடு இருக்கும் உடையால் நடுவில் நீ இருத்தி நீ வீர் இருவீரும் அடியார் நடுவில் இருப்பதனால் என்னையும் அடியார் நடுவில் இருக்க பணித்து பொன்னம்பலத்து முடியா முதலே ஆக அடியார் இடத்திலே தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதனாலே என்னை அடியார்களோடு சேர்த்து விடுங்கள் நான் அங்கே இருக்க வேண்டும் அங்கே போனால் தான் உங்களை பார்க்க முடியும் என்கிறார் முருகன் என்ன சொல்லுகிறார் அருணகிரியார் மூலமாக நமக்கு இது தெரிகிறது மாசில் அடியார்கள் வாழ்கின்ற ஊர் சென்று தேடி விளையாடி அங்கனே நின்று வாழும் மயில் வீரன் ஆக மாசில்லாத அந்த மனமுடைய அடியார்கள் எங்கே இருக்கிறார்கள் தேடி போய் அந்த மனத்திலே போய் இருக்கிறான் மறுவும் அடியார்கள் மனதில் விளையாடு மரகத மயூரப் பெருமாள் கான் என்று அந்த இறைவனை காட்டுகிறார் அடியார்கள் மனதில் விளையாடுகிறார் அந்த மனதில் விளையாடி கொண்டிருக்கிறான் இறைவன் அங்கே விளையாடுவதிலே ரொம்ப விருப்பத்தோடு இருக்கிறான் கேலத்தி மமகிருதே ஸ்ரீராமக கேலத்தி மமகிருதே கேலதி மமகிருதயே என்று விளையாட்டு ராமனாகவே வர்ணித்து தன்னுடைய மனதிலே விளையாடுவதாக தன்னுடைய இதயத்தில் விளையாடுவதாக சதாசிவபுரம் என்றால் காட்டுகிறார் இவற்றையெல்லாம் பார்க்க போது நமக்கு என்ன தெரிகிறது வசு எங்கே வசிக்கிறான் இறைவனுடைய வாசஸ்தலம் எது என்று பார்த்தால் அடியாளுடைய இதயம் அதனாலே இங்கே இறைவன் வசு என்கிற நாமத்தினாலே சொல்லப்படுகிற பொழுது எல்லா உயிரிழத்திலும் வசிப்பவனாக தன்னிடத்திலே எல்லா உயிரிலும் வசிப்பதற்கு காரணமாக இருப்பவனாக இடமாக இருப்பவராக அஷ்டவசுக்களிலே ஒருவனாகிய அக்னி வடிவத்திலே இருப்பவராக மாசில்லாத அடியாருடைய ஹிரதயத்திலே எப்பொழுதும் இருப்பவனாக இருக்கிறார் என்கெல்லாம் இதை நாம் பார்க்கிறோம் ஓம் வசவேனமாக இறைவனுடைய நூற்றி ஐந்தாவது நாமம் வசுமனாக ஓம் வசுமனசேனமாக அதாவது சிறந்த மனம் படைத்தவன் மனிதனைத்தான் நாம் மனம் படைத்தன்னு சொல்லுவோம் மனம் படைத்ததனாலே மனிதன் என்று பேர் ஆனால் இறைவனுக்கு மனம் உண்டு என்று சொன்னால் அவன் மனம் உடையவனாக வடிவம் எடுக்கிற பொழுது அந்த மனம் உண்டு இறைவன் பிரம்மமாக இருக்கிறான் எந்த வடிவும் இல்லாமல் இருக்கிறான் நிர்கொன்னாக இருக்கான்னு பார்க்கிற பொழுது இங்கே மனத்தை பற்றி நாம் பேச வேண்டாம் ஆனால் இறைவன் நமக்கு அனுகிரகம் செய்வதற்காக மானுடம் வடிவம் தாங்க வருகிற பொழுது அவனும் மனம் உடையவனாக இருக்கிறான் நாம் நல்ல மனம் படைத்தலா இருக்க என்பதற்காக தன்னையும் ஒரு மனம் படைத்தவனைப் போல காட்டிக்கொள்வது இறைவனுடைய கருணை அதனால் சிறந்த மனம் படைத்தவர்களுடைய சிறந்தவராக இருக்கிறார் இப்போ சிறந்த மனம் என்றால் என்ன மனத்துக்கண் மாசிலனாத அனைத்து அறங்கிறார் வள்ளுவர் அப்போ மாசு இல்லாத மனம் என்ன என்று சொன்னால் பற்றுக்கள் இல்லாத மனம் மாசில்லாத மனம் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சர் என்கிற விஷயங்கள் எல்லாம் இல்லாத ஒரு மனம் சிறந்த மனம் அதுதான் பகவான் கேட்கிற பொழுது எனக்கு நல்ல மனம் வேண்டும் என்று கேட்கிறோம் நல்ல மனம் வேண்டும் என்று கேட்கிற பொழுது என்ன பொருள் அதில் அடங்கியிருக்குன்னு சொன்னால் நான் நீயாக வேண்டும் ஏன் நல்ல மனம் படைத்தவன் இறைவன் அவனை தான் நல்ல மனம் அதனால் நான் நீயாக வேண்டும் என்கிற ஒரு குறிப்பு தான் அங்கே நல்ல மனம் படைத்தான் இருக்க வேண்டும் என்பதில் இருக்கிறது அவ சிறந்த மனம் என்பது என்ன விருப்பு வெறுப்புகளாலே கலங்காதவன் இறைவன் வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன் அவன் விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டான் மனிதன் தான் இந்த விருப்பு வெறுப்புக்குள்ளே அவஸ்தைப்பட்டு கொண்டுள்ளான் ஆனால் இறைவனுக்கு இதெல்லாம் கிடையாது தான் நான் இறைவன் என்ற உயர்ந்த நிலைய இருக்கிறான் ஆக மனம் என்பது சிறந்த மனமாக எப்பொழுது கருதப்படும் என்று சொன்னால் விருப்பு வெறுப்பு பொழுதுதான் சமநிலை என்று சொல்கிறோமே இன்பத்திற்கு இன்பப்படாமல் துன்பத்திற்கு துன்பப்படாமல் இருக்கிற மனம் விருப்பு வெறுப்புக்கு ஆட்படாத ஒரு மனம் எப்பொழுதுமே ஆனந்தமாக இருந்து கொண்டிருக்கிற ஒரு நிலைக்கிறது ஆத்மநிலை அந்த ஆத்மநிலையுடைய மனத்தை தான் சிறந்த மனம் என்று சொல்கிறோம் அதனால் இங்கே இறைவன் சிறந்த மனம் என்று சொன்னால் அவன் எந்த விருப்பு வெறுப்புக்கும் அப்பாற்பட்டவன் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் அவன் இவ்வளோ அயோக்கியனாக இருக்கிறான் அவனுக்கு போய் அருள் செய்கிறாரே நான் நல்லவனாக இருக்கிறேன் எனக்கு அருள் கிடைக்கவில்லை என்று சொல்கிறோமே அவன் இதையெல்லாம் பார்ப்பதில்லை நம்முடைய வினைகளுக்கு தகுந்தபடி அவன் பலனை தந்து கொண்டிருக்கிறான் அதிலே விருப்பு விருப்புக்கு இடமில்லை இருந்தாலும் நாம் அவன் நினைக்கிற பொழுது அவனை வணங்குகிற பொழுது நம்முடைய வினையினாலே நமக்கு பாதிப்பு வருகிற பொழுது அந்த பாதிப்பு நம்மை ஏற்படுத்தாமல் அவன் காப்பாற்றுகிறான் எப்படி நான் வெயிலிலே செல்கிற பொழுது அல்லது மழையிலே செய்யும்போது கொடை எடுத்து போக அப்படி கொடை எடுத்து போகிறபோது அந்த வெயிலுடைய பாதிப்பு நமக்கு இல்லை மழையினுடைய பாதிப்பு நமக்கு இல்லை அதுபோல வினையினுடைய பாதிப்பு நமக்கு இல்லாமல் அவன் ஒரு கொடை போல தாங்கி கொண்டிருக்கிறான் நமக்கு முன்னாலே சென்று அந்த வினைகளை எல்லாம் அகற்றுகிறான் அதனுடைய பாதிப்பை நமக்கு தெரியாமல் காப்பாற்றுகிறான் என்பதுதான் உண்மையை ஒழிய வினை நம்மை தாக்கி கொண்டுதான் இருக்கிறது அவன் இடையிலே புகுந்து நம்மை அவன் காப்பாற்றி கொண்டிருக்கிறான் நம்முடைய பக்தியினாலே அதனாலே இங்கே வசு மனஹா என்று சொல்லுகிற பொழுது தன்னை யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களை தன்னுடைய செல்வமாகவே கருதுகிறான் நாமத்தில் செல்வம் கேட்கிறோம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமான் இந்த உறவை நினைத்து பார்த்தோமானால் வைத்தாய் மனத்துள் உன்னை என்கிறார் சுந்தரர் அதாவது சிவபெருமான் தன்னுடைய மனதிலே சுந்தரரை வைத்தான் அவ பொறுத்த பொறுத்தவரையிலே அவருக்கு எது செல்வம் என்றால் சுந்தரர் பாட்டு சுற்றமிழால் எம்மை பாடுக என்று அவரை கேட்கிறார் அப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அற்புதமான இந்த பாடல் இருக்கிறதே அது இறைவனுக்கு மிகவும் பிடித்ததாக இருப்பதனாலே இறைவனை பொறுத்தவரையிலே அவருக்கு செல்வம் சுந்தரர் ஆனால் சுந்தரர் மனித வடிவம் எடுத்து வாழ்ந்து கொண்டிருப்பதனாலே அறங்கள் செய்வதற்கு பறவையார் மூலமாக அன்னதானம் போன்றவற்றெல்லாம் செய்வதற்கு பணம் தேவைப்படுகிறது அந்த செல்வத்தை தருகிற குபேரன் சிவபெருமானுடைய நண்பர் ஆக இப்பொழுது சிவபெருமான் தான் சுந்தரருக்கு செல்வம் பாருங்க சுந்தரர் சிவபெருமானுக்கு செல்வம் செல்வமாக இருக்கிற இறைவன் சுந்தரருக்கு செல்வம் அவரிடத்தில் செல்வம் கேட்கிறார் திருவுமை பொருளும் செல்வமும் எனக்கும் சீருடை கடல்கள் என்றெண்ணி ஒருவரை மதியது உறாமைகள் செய்தும் உடியும் உரைப்பனாய் திருவேன் நீதான் எனக்கு செல்வம் என்று சொல்கிறார் அவிடத்தில் செல்வம் கேட்டுகிறார் அதனால இங்கே இறைவனை தனக்கு செல்வம் அனைத்துக் கொண்டு சுந்தர் நந்தமர் ஊரன் என்றார் என்றபடி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலேக்கு வருகிற பொழுது இதோ நமக்கு வேண்டியவன் எனக்கு மிகவும் வேண்டியவன் நன் தமர் எனக்கு உறவினன் என்று சுந்தரனை ஒரு பெரிய செல்வமா மதித்து சொல்லுகிறார் சிவபெருமா என்று பார்க்கிற பொழுது ஆசிரிதர்களையெல்லாம் ஒரு நிதியைப் போல மனதிலே கருதுகிறவர் ஆனால் ஆசிரிதர் என்றால் யார் என்றால் வாசுதேவனே எனக்கு எல்லாம் உரிய செல்வம் என்று நினைக்கிற மகாத்மா கீதையிலே பகவான் சொல்கிறார் இப்படி என்னையே பெரிய செல்வம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற மகாத்மாக்கள் கிடைப்பது மிக மிகவும் அரிது வசு என்று சொல்லுகிற பொழுது செல்வம் மனசே நமஹா என்று நினைக்கிற பொழுது வசுமனாகா என்ற ராமத்தை அவன் பெறுகிற பொழுது அவனே சிறந்த மனம் படைத்தவனாயிருக்கிறான் அவனே பிறந்த செல்வமாயிருக்கிறான் என்று நாம் இங்கே பார்க்கிறோம் அந்த செல்வத்தை அடைவதற்குத்தான் ஆசிரியர்கள் எப்பொழுதும் அவனை அணுகி அவனுடைய திருவடி பற்றுகிறார்கள் என்பதையும் இந்த நாமத்திலே நாம் சிந்திக்கலாம்